சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்ற தலைப்பிலே இங்கே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சாதி சீமான் பார்ப்பதில்லை, சாதியாக பிறந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தை இணைப்பதற்காக அண்ணன் சீமான் இங்கு வந்திருக்கிறார். பிறகு எதற்கு அவர் சாதிவாரி கணக்கெடுப்பை கோருகிறார் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். எதற்காக அண்ணன் சீமான் சாதிவாரி கணக்கெடுப்பை கோருகிறார் என்றால், ஒரு சின்ன ஒரு கணக்கை சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். சென்னை ஐஐடியில் இடஒதுக்கீடு, நல்லா கேளுங்க, பேராசிரியர் ப்ரொஃபஸர் மொத்தம் எஸ்சிக்கு 47 இடங்கள். சென்னை ஐஐடியில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மொத்தம் 47 இடங்கள், நிரப்பப்பட்டவை வெறும் 5 தான், 42 இடங்கள் நிரப்பப்படவில்லை. அந்த 42 இடங்களிலும் வேறு ஒரு பிரிவினர் நிரப்பப்பட்டுள்ளார்கள். அடுத்து சென்னை ஐஐடியில் இணை பேராசிரியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் நீங்கள் பாருங்கள், எஸ்சிக்கு 27 இடம் நிரப்பப்பட்டவை 4, எஸ்டிக்கு 13 நிரப்பப்பட்டவை 1, ஓபிசிக்கு 49 நிரப்பப்பட்டவை 19, ஓசி வெறும் 90 இடங்கள் நிரப்பப்பட்டவை 156 இடங்கள். அதே மாதிரி தான் ப்ரொஃபஸர்லையும் 154 இடங்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது, ஆனால் சென்னை ஐஐடி வழங்கியது 273 இடங்கள். எஸ்டி பழங்குடிகளுக்கு வழங்கினது வெறும் 23, அதில் 23 இடத்தில் அவர்கள் கொடுத்தது ஒரு இடம் தான். அடுத்து பாருங்க, துணை பேராசிரியர் அதில் எஸ்சி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மொத்த இடங்கள் 30, ஆனால் இந்த அரசு கொடுத்தது 7, எஸ்டிக்கு 15 இடம் இந்த அரசு கொடுத்தது 1, ஓபிசிக்கு 53 இடங்கள் இந்த அரசு கொடுத்தது 13, ஓசிக்கு 98 இடம் தான் மொத்தம் கொடுக்கணும், 170 இடங்களை சென்னை ஐஐடி கொடுத்திருக்கிறது. இப்பொழுது தெரிகிறதா இவர்கள் பேசக்கூடிய சமூக நீதி என்னவென்று? அதனால்தான் அண்ணன் சீமான் சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்கிறார். இந்த மண்ணில இரண்டே இரண்டு பெருமக்கள் தான் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்கள் என்கிறார். ஒன்று எங்கள் மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், அடுத்து எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் தான் இதை கேட்கிறார். யார் கேப்பா? சமூக நீதி என்று இவர்கள் பேசிக்கொண்டு சமூகத்திற்கான அநீதிகளை இழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதை கேட்பதற்கு இங்க ஒரு கட்சி இல்லை, இதை கேட்பதற்கு ஒரு அரசியல் தத்துவம் இல்லை, அதை நாங்கள் தான் கேட்க வேண்டிய. இந்த மண்ணை மக்களை உயிருக்கு மேலா நேசிக்கக்கூடியவர்கள் நாங்கள். அதான் சீமான் கேட்கிறார், இதை நீ அள்ளி கொடுக்காத அளந்து கொடு, எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு. நாங்கள் ஒரு கோடி படையாச்சா, கணக்கெடுத்து கொடு. நாங்கள் ஒரு கோடி பறையரா, கணக்கெடுத்து கொடு. நாங்கள் 75 லட்சம் பல்லரா, கணக்கெடுத்து கொடு. நாங்கள் முக்குளத்தர் ஒரு கோடியா, கணக்கெடுத்து கொடு. நாங்கள் கவுண்டர் 75 லட்சம் ஒரு கோடி பேரா, கணக்கெடுத்து கொடு. கணக்கெடுத்து எங்களுக்கான அவனுக்கான பிரதிநிதித்தை நீங்கள் அளிக்க வேண்டும் என்றுதான் இது. ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தமிழக அரசு இங்கே சென்று கொண்டு இருக்கிறது. அன்னை தமிழ்நலத்திலே உள்ள அத்தனை பதவிகளும், அத்தனை அரசு பதவிகளும், அத்தனை வேலை வாய்ப்புகளும் யாரோ ஒருவர் நம் பெயரில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். நீங்க பார்க்கலாம் கிராமப்புறத்தில் வங்கிகள்ல, நீங்க கிராமத்தில் உள்ளவங்க வங்கிகள்ல வேலை பார்க்கறது யாரு? எல்லாம் மேனேஜர் யாரு? நீ போனி, நீ கொடுத்து பாருன்னு. எல்லாம் ஹிந்திக்காரனா இருக்கிறான், வடக்கனா இருக்கிறான். எனக்கான இடஒதுக்கீடு, எஸ்சிக்கான இடஒதுக்கீடு, ஆந்திர எஸ்சிகளும், கர்நாடக எஸ்சிகளும், கேரள எஸ்சிகளும் அவன் தான் வாங்கிட்டு போறான், வேற எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கான பிசி இடஒதுக்கீடை அங்க வடக்கில் வந்து வாங்கிட்டு போறான். எங்களுக்கான எம்பிசி இடஒதுக்கீடை வடக்கர்கள் வாங்கி கொண்டு போயிருக்கார்கள். இந்த சூழ்ச்சியின் சூழ்ச்சிக்காரர் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார். இதை எதிர்ப்பதற்கு ஒரு ஆன்மகன் தான் இருக்கிறான், அது எங்கள் செந்தமன் சீமான் தான். அதையும் கேட்கிறாங்க, சீமான் வந்து சாதி பாட்டு ஓட்டு போட்டால் உன் ஓட்டு தீட்டுங்கிறாரு, அவரே சாதி கணக்கு கேட்குறாரு. அதுக்கு தான் அந்த கணக்கு, அதுக்கு தான் அந்த கணக்கு. ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் நாம் தமிழர் கட்சி தலைமை எல்லாத்துக்கும் போட்டிருக்கு. நீங்கள் அரசு, நீங்கள் அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும், வேற வழியா இல்லை. நீ என்ன பண்ணுற, நாங்கள் ஆண்ட சாதி, நாங்கள் பேண்ட சாதி, நீ சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்க, உன்னோட இடஒதுக்கீடோ பூரா ஒருத்தன் அள்ளி யாருக்கோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த திராவிட சூழ்ச்சிகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தத்துவம் தான், வேற எதுவுமே இல்லை. தொடர்ச்சியா எல்லா இடங்களிலும்
பாலிடெக்னிக்ல எடுக்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பாலிடெக்னிக்ல 376 பேர், 376 பேர்ல 275 பேர் வேற யாரோ, வேற யாரோ, மீதிதான் நீனு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால 3226 பேர் எடுக்கிறான். 3000 பேர் யாரோ, 226 பேர் தான் தமிழ் சமூகத்தின் குடிகள், தமிழ் சமூகத்தின் குடிகள். இதை யார் செய்வார், இதை யார் கேப்பா? உனக்கு என்னப்பா பிரச்சனை? டாஸ்மார்க் இருக்கு, மாணவர்களுக்கு புதிய மாணவன், புதிய தமிழ் மாணவனுக்கு 1000 ரூபா, மகளிர் ஊக்கத்தொகை 1000 ரூபா. இந்த பணம் இதுக்கு மட்டும் கணக்கெடுக்கிற 335000 பேர், 230000 பேர் கணக்கெடுக்கிற எங்களை குடிவாரி கணக்கு ஒன்றால் எடுக்க முடியாதா? நாங்கள் எத்தனை பேர் வாழ்றோம் உங்களால் எடுக்க முடியாதா? என்ன வேலை? அத்தனை ஏமாத்து வேலை. இதை தொடர்ச்சியாக இந்த திராவிடம் இந்த மண்ணிலே செஞ்சு கொண்டு இருக்கிறது. இதை கேட்பதற்கு தான் இந்த கூட்டம், இதை கேட்பதற்கு தான். எல்லாவற்றுக்கும் நாங்கள் போராடுகிறோம், எல்லா சிக்கல்களுக்கும் நாம் தமிழ் கட்சி போராடுகிறது. இங்கே போராடாத அமைப்புகள் இல்லை, போராடாத அரசு ஊழியர்கள் இல்லை, போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், மருத்துவ செவிலியர்கள் போராடுகிறார்கள், மருத்துவமனை மருத்துவமனை அதிகார பெருமக்கள் போராடுகிறார்கள், ஆசிரியர் பெருமக்கள் போராடுகிறார்கள், தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், மீனவர்கள் போராடுகிறார்கள், நெசவாளிகள் போராடுகிறார்கள், விவசாய மக்களும் போராடுகிறார்கள். இந்த பக்கத்தில் இருக்க நெய்வேலி, இந்த பக்கத்தில் இருக்க நெய்வேலி 175 இன்ஜினியர்ஸ் எடுக்கிறான், 100 கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் எடுக்கிறான், சிவில் இன்ஜினியர் எடுக்கிறான், மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுக்கிறான், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் எடுக்கிறான். இவ்வளோ இன்ஜினியர்ஸ்லையும் 175 பேர்த்தில் நீ ஒருத்தங்க கூட இல்லை, நீ ஒருத்தங்க கூட இல்லை. இங்கே என்னடா நீ சண்டை போடுற, நாங்கள் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிறோம், நாங்கள் படர்த்தியாக இருக்கிறோம், நாங்கள் உடர்த்தியாக இருக்கிறோம், நீ சண்டை போட்டுட்ருக்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுரா, வேலைக்கு ஆகாது. என்ன தொடர்ச்சி அந்த திராவிடங்களை சாதிகளா சமூக கூறுகளா பிளவுபடுத்தி 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 எங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அந்த சூழ்ச்சியிலாம் விடுவதற்கு தான் இந்த கூட்டம், சாதி வாரி கணக்கெடுப்பும் சமூக நீதி என்ற பெயரிலே மாபெரும் பொதுக்கூட்டத்தின் இந்த அறிவியல் மண்ணில். இது ஒரு புரட்சி மண். இந்த மண்ணில் தான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்த ஒருவன் புரட்சியாளன் ஆகச் சிறந்த புரட்சியாளன் அண்ணன் தமிழரசன் உளவிய மண் இது. புரட்சி புயல் அண்ணன் தமிழரசன் உளவிய மண் இது. எங்கள் ஐயா கலியபெருமாள் உலாவிய மண் இது. இந்த மண்ணில் தான், இந்த முந்திரி காட்டில் தான் புரட்சி விதைகள் விதைக்கப்பட வேண்டும். அவர்கள் அவர்கள் நீங்கள் மாண்டு விட்டார் என்று நினைக்கிறீர்கள். அவர்கள் விழுந்த இடத்தில் தான், விதைகளா விழுந்த இடத்தில் தான் இன்னைக்கு மரங்களா விருட்சமாய் நாம் தமிழர் என்ற பெருங்கட்சி இங்கே உருவெடுத்து இருக்கிறது. நீங்க பாருங்க, எங்க அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, பறையர் நிப்பாட்டினா படையாச்சி வாக்களிக்க மாட்டார், படையாச்சி நிப்பாட்டினா பறையர் வாக்களிக்க மாட்டார்ன்னு சொல்லுவாங்க. அதை மாத்துறதுக்கு அண்ணன் முடிவெடுக்கிறார். ஒரு காலமரம் அன்னை தமிழர் நலத்தில், ஒரு காலமரம் பறையரும் படையாச்சும் இரு கரங்களை பிடித்துக் கொண்டு அண்ணன் சீமானோடு வந்து ஆட்சி அதிகாரத்தில் ஏறக்கூடிய ஒரு காலத்தை நாம் தமிழர் பிள்ளைகளை உருவாக்காமல் நாங்கள் இந்த மண்ணை விட்டு செல்ல போவதும் இல்லை. நீ எங்களை எல்லா வகையிலும் உங்களுக்கு பார்த்த அரசியல் கது மூலியமாக, ஆளுங்கட்சி மூலியமாக, அதிகாரிகள் மூலியமாக, எல்லா விதத்திலையும் நாம் தமிழர் வர்சஸ் இன்னார், நாம் தமிழர் வர்சஸ் இன்னார் அப்படின்னு எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்து முறியடித்து கொண்டு தான் நாம் தமிழர் கட்சி தமிழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட 3வது பெரிய அரசியல் கட்சியாக உருவெடுத்து இருக்கிறது என்றால், நாங்கள் தூய வழியில், தலைவன் கட்டி தந்த வழியில் நாங்கள் பயணிக்கிறோம், பயணிக்கிறோம். உங்களுக்கான ஒரே வாய்ப்பு தான் இருக்கு உறவுகளே, நீங்கள் நாம் தமிழராய் ஒன்றிணைந்து இதெல்லாம் பாருங்க. நீங்க பாருங்க, வெறும் செவிவெளி செய்தியோட போயிடாதீங்க. எல்லாம் ரெக்கார்டிகள், சயின்டிபிக் ரெக்கார்டிகள் கால்குலேஷன் நாங்க தர்றது பூரா. அத்தனை ஏமாற்று. எந்த ஒரு இடத்திலும் சமூக நீதியை இந்த திமுக நிலைநாட்டியது யாராவது சொன்னால், நான் இந்த கட்சியில் இல்ல, நிரூபிச்சிரு நீ சரியான ஆளா இருந்தா. இந்த வாடகை வாயெல்லாம் இருப்பானுங்கல்ல, ரெண்டல் மவுத், எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. இவங்களுக்கு ரெண்டல் மவுத் அலைஸ் முட்டு பாய்ஸ் எங்க இருக்கிறான்னு தெரியல. எல்லாம் செட்டில்டா இருக்கிறான். வருவாங்க திமுக ஆட்சி இறங்கினதுக்கு அப்புறம் டப்புன்னு ஒரே நாள்ல முளைச்ச காளான் மாதிரி முளைச்சு கொச்ச 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 கொச்சன்னு பேசிக்கிட்டு இருப்பான். இரு, ஒரு காலம் வரும், உன் நாக்கில எல்லாம் எம்மரி சீட்டு உப்பு சீட்டை போட்டு தேய்க்கக்கூடிய ஒரு காலம் வரும். அந்த காலத்தை உருவாக்காமல் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் மாலை மாட்டோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மருது மக்கள் இயக்கத்தின் தலைவர் முத்துப்பாண்டி அவர்கள்.